how to remove fear of driving a car. ரெண்டு கார் இடிச்சிங்கன்னா சரியா போயிடும். எதையுமே முதல்ல தப்பு தப்பா பண்ணாதான் சரி பண்ண முடியும். ஒரு விஷயத்தை செய்யணுமா, முதல்ல ஆரம்பிச்சிருங்க. யாருக்காவது டான்ஸ் ஆடுற ஆசை இருக்கா, இப்ப வாங்க இங்க இருந்து ஆடுங்க. தப்பு தப்பா ஆடுவீங்களா, அது பழகிடும், அவ்வளவுதான். ஒரு முறை தப்பா ஒரு விஷயத்தை பண்ணிட்டா முதல்ல என்ன பண்றீங்களா, தெரிஞ்ச வரைக்கும் ஆரம்பிக்கணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட்டிட்டு போகும். பாட்டு பாடணுமா, முதல்ல வாங்க சங்கீத கிளாஸ்க்கு போக வேண்டாம், மைக் பிடிச்சிட்டு எதையாவது பாருங்க. அப்ப என்ன ஆகும், முதல்ல ஸ்டேஜ் தீர்வு போயிடும். அப்புறம் என்ன ஆகும், நாலு பேர் பார்த்துட்டு ஏப்பா அது இப்படி பாடப்படாது, அவங்களே கரெக்ட் பண்ணுவாங்க, நீங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் அப்படிதான் டெவலப் போனேன், முதல்ல தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு மீட்டிங் முடிஞ்சாலும் சில பேர் வருவாங்க, நீ பேச தப்பு அப்படிப்பாங்க. நான் சொல்லுவேன் என்ன தப்பு அப்படிம்பேன், சண்டை போட மாட்டேன், என்ன தப்பு சொல்லுவேன், சொல்லி கொடுப்பாங்களா இது தப்புமாங்களா, நான் யோசிச்சு பார்ப்பேன். ஓகே அடுத்த நாள் மீட்டிங் மாத்திக்க முடிஞ்சு போச்சு. முதல் ஒரு காரியத்தை ஆரம்பிங்க, அது தப்பு சரிங்கிறது அதுவே கரெக்ட் பண்ணி அது முடிச்சிடும், பழக்கம் வழக்கமா மாறும். அதனால முதல்ல கார் எடுத்து ஓட்டுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பழகிடும். 15 வருஷமா காரை பார்த்துட்டு இருக்கிறத விட 5 நிமிஷம் கார் எடுத்து ஓட்டினா சரியா போயிடும். நான் எப்படி கார் ஓட்ட கத்துக்கிறீங்களா, கார் வாங்கினேன், எனக்கு கார் ஓட்ட தெரியாது, டிரைவர் வச்சிருந்தேன், 1.5 வருஷமா ஓட்டிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் திருநெல்வேலிருந்து மதுரைக்கு வந்து திருப்பதிக்கு போய் சென்னைக்கு போய் பட்டு கொண்டு போகணும், லாங் டிரைவ். டிரைவர் திடீர்னு மதுரையில் வந்து இறங்கி சாப்பிட்டுட்டு, சார் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னு, இல்லை சார் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பார்த்த முடியல, என்னைக்கு இவ்வளோ ப்ரோக்ராம் இருக்கு, தெரியும் சார் நான் முடியல சார், பயக்கரமாக இருக்கு, காரில் இடிச்சு சரி கிளம்புங்க, என்ன பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் கிளம்புன்ட்டு. வேற வழியே இல்லை, ஏன்னா அடுத்த செகண்டில் நான் வண்டி எடுத்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அன்னைக்கு ஓட்டினு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டினாங்க காரு, ஹைவேஸில் கண்டினியூஸாக ஓட்டணும். அங்கேருந்து சென்னை திருப்பதி போய் திருப்பதி மலை வேலையில் கீழே வந்து சென்னைக்கு போய் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பட்டுக்கோட்டை வந்து மீட்டிங் பேசி கருவிலேயே குழந்தைக்கு வந்து நிறுத்தினா எனக்கு அவ்வளோதான் கற்றுக்கிட்டேன். நைட்டு ஓட்டிட்டேன், பகல்லையும் ஓட்டிட்டேன், நைட்டு தூங்க முடிச்சு ஓட்டிட்டேன், சிட்டிக்குள்ளே சென்னையில் ஓட்டிட்டேன், 24 hoursங்க அவ்வளோதான். இப்போ இந்த கார் கொடுத்தா ஒழுங்காக ஓட்டுறேன், ஏன்னா நாய் தோக்கினாதாங்க நமக்கு ஓடவே தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க, கற்றுக்கலாம், அதுக்கு என்ன பயம் வேண்டாம்.